ஹாய் ஹலோ வெல்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபினலேவோட ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபினலேவை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 31 January 1958 ஸோ பெல்ஃபாஸ்ட் யுனைடெட் கிங்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிறக்கிறாரு. ஸோ இவருடைய ஃபுல் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ டேவிட் ஜான் ஃபினலே ஜூனியர். ஸோ இவரை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா 2005 வந்து பார்த்திங்கன்னா WWE டெபியூட் கொடுக்குறாரு. ஸோ 2012 வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிடுறாரு. ஸோ இவர் WWE ஒர்க் பண்ண இயர் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா WWE ரசில் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. ஸோ இவரை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ WCW டெலிவிஷன் சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் WWE வந்து பார்த்திங்கன்னா US சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு US சாம்பியனாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரசில் பண்ணியிருப்பார். ஸோ இவர் WWE இருந்த அந்த 7 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா US சாம்பியன்ஷிப்பை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபினலே வின் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்செலாம் வந்து பார்த்திங்கன்னா ரசில் பண்ணியிருக்காரு. ஸோ ஆனால் அந்த மேட்சஸ்லலாம் வந்து தோற்று போயிட்டார். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருக்கார். ஸோ அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டேவிட் ஃபினலே. ஸோ இவருடைய பையனை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசாகுது. ஸோ NJPW வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இம்பேக்ட் ரெஸ்லிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்லிங் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ 2020 ஸோ இவரை பொறுத்தளவில், அதாவது டேவிட் ஃபினலே வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்யூச்சரில் WWE வருவேன் ஸோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யங் ரெஸ்லர். ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு தான் ஆகுது. ஸோ இப்போது கரண்ட்டாக வந்து NJPW மற்றும் இம்பேக்ட் ரெஸ்லிங்கில் ரெஸில் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஃபினலேவை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவருடைய ரெஸ்லிங் கரியர் ரொம்பவே ஷார்ட் ஆனது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா WWE ரெஸில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி ரெஸில் பண்ணக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிக சாம்பியன்ஷிப் எதுவுமே வின் பண்ணல. ஸோ ஒரு முறை US சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் WCW டெலிவிஷன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு ஒரு சாம்பியன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த ஒரு விஷயமும் பண்ணது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் ஹாரன் ஸ்வெகில் அப்படின்ற ஒரு ரெஸ்லர் கூட வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து காமெடிலாம் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஃபினலேயோட ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ காய்ஸ், சப்ஸ்கிரைப் திஸ் சேனல்.